இப்போ நவ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபௌட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆக்சிஜன். நம்ம 16 குரூப் எலிமெண்ட்ஸ்ல ஆக்சிஜன் ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஏ டயடாமிக் கேஸ். O2 டயடாமிக் கேஸ் மீன் நதிங் பட் O2 கேஸா இருக்கும். ஆக்சிஜன் வந்து O அல்லது O3 இருக்குது, டயடாமிக் கேஸா இருக்கும். ஆக்சிஜன் இஸ் பேரா மேக்னடைசர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் கண்டெய்ன்ஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், தட் இஸ் பேரா மேக்னட்டிக். 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் ஆக்சிஜனுடைய மாலிகுல் ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்றப்ப அதுல அன்பேர்ட் எலக்ட்ரான் பர்சன்ட் ஆயிருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் ஏ பேரா மேக்னட்டிக் கேரக்டர். ஆக்சிஜன் இஸ் ஏ பேரா மேக்னட்டிக் லைக் நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின். ஃப்ளூரின் அண்ட் நைட்ரஜன் மாதிரியே இந்த ஆக்சிஜன் சேனா ஸ்ட்ராங்லி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் ஃபார்ம் ஸ்ட்ராங்லி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய லைக் நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின். ஃப்ளூரின் நைட்ரஜன் போல ஆக்சிஜன் செய்யும் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் பேரா மேக்னடிக் நேச்சர், எக்ஸிஸ்ட் ஆஸ் ஏ டயடாமிக் கேஸ். ஆக்சிஜனுடைய அலட்ராபிஸ் 2 மார்க் க்வெஸ்சன்ல கேட்கலாம். ரைட் தி 2 அலட்ராபிஸ் ஆஃப் ஆக்சிஜன், 2 மார்க் க்வெஸ்சன்ல கேட்கலாம். த அலட்ராபி ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் இன் 2 அலட்ராபிக் ஃபார்ம்ஸ், அலட்ராபிக் ஆட்டம்ஸ், அலட்ராபிக் ஃபார்ம்ஸ். 2 மார்க் க்வெஸ்சன்ஸ்ல இது மாதிரி படிங்க. ஓகே, 2 மார்க் க்வெஸ்சன்ஸ்ல மேபி ஆஸ்க். ஓகே, அலட்ராபி ஆஃப் ஆக்சிஜன், ஒன் இஸ் டை ஆக்சிஜன் O2, த அனதர் அலட்ராபிஸ் O3. O3 மீன்ஸ் அட் ஓசோன். ரைட் தி அலட்ராபிஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டால் டை ஆக்சிஜன் O2 ஓசோன், தட் இஸ் ஆக்சிஜனுடைய அலட்ராபி ஃபார்ம். ஓகே, ஆல்தோ த நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ஓசோன் அக்கர் அட் சீ லெவல். சீ லெவலில் இருக்கக்கூடிய அமௌண்ட் நம்ம நெக்லெக்ட் பண்ணாலும் அது எப்படி ஓசோன் ஃபார்ம் ஆகுது? ஓசோன் இஸ் ஃபார்ம்டு பை ஆக்ஷன் ஆஃப் யூவி லைட், அல்ட்ரா வயலட் லைட், சன்லைட் சொல்லக்கூடிய அல்ட்ரா வயலட் ஆக்ஷன் மூலம்தான் நமக்கு ஓசோன் ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் ஃபார்ம்டு பை தி ஆக்ஷன் ஆஃப் யூவி லைட். யூவி லைட் மீன்ஸ் அட் அல்ட்ரா வயலட் லைட். ஓகே, தட் இஸ் ஓசோன் ப்ரிப்பர்ட். ஓசோன் இஸ் ஃபார்ம்டு பை ஆக்ஷன் ஆஃப் அல்ட்ரா வயலட் லைட். நெக்ஸ்ட் 2 மார்க் க்வெஸ்சனில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஓசோன். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஓசோன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஓசோன் அப்படின்னா இன் லேபரட்டரி மெத்தடில் ஓசோன் இஸ் ப்ரிப்பேர்டு பை பாசிங் எலக்ட்ரிக்கல் டிசார்ஜ் த்ரோ தி ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜன் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா நமக்கு லேபரட்டரி மெத்தடில் என்ன கிடச்சிரும்? ஓசோன் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓசோன் இஸ் ப்ரிப்பேர்டு பை பாசிங் கரண்ட்டு டுவர்ட்ஸ் த்ரோ தி ஆக்சிஜன். ஆக்சிஜனில் கரண்ட்டை பாஸ் பண்ணால் ஓசோன் கிடச்சிரும். ஓகே, எலக்ட்ரிக்கல் டிசார்ஜ் த்ரோ தி பாசிங் த்ரோ தி ஆக்சிஜன். ஸோ ஓசோனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன். ஓசோன் இஸ் ப்ரிப்பேர்டு பை பாசிங் எலக்ட்ரிக்கல் டிசார்ஜ் த்ரோ தி ஆக்சிஜன். ஆக்சிஜனில் நம்ம என்ன செய்யலாம்? எலக்ட்ரிக் டிசார்ஜ் கரண்ட் பாஸ் பண்ணோம்னா ஓசோன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அட் ஏ பொட்டன்சியல் ஆஃப் 20,000 வோல்ட் வி, அட் ஏ பொட்டன்சியல் ஆஃப் 20,000 வோல்ட் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் 10% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கன்வெர்ட்டட் இன் டு ஓசோன். ஆக்சிஜனில் தான் பாஸ் பண்ணுறோம். ஆக்சிஜன் என்ன பாஸ் பண்ணோம்? கரண்ட்டை பாஸ் பண்ணோம். எவ்வளோ கரண்ட் பாஸ் பண்ணுறோம்? 20,000 வோல்ட் பொட்டன்சியல் அப்ளை பண்ணும்பொழுது அதில் எல்லா ஆக்சிஜனே கன்வெர்ட் ஆகாது. ஒன்லி என்னது, 10% ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் ஓசோனாக கன்வெர்ட் ஆகுது. இட் கிவ்ஸ் மிக்சர் இட் கிவ்ஸ் எனது மிக்சர். ஸோ என்ன செய்ய? ஓசோனைசர் ஆக்சிஜன். இட் கிவ்ஸ் எனது மிக்சர். ஸோ என்ன செய்ய? நான் செய்ய ஓசோனைசர் ஆக்சிஜன். அதில் 10% ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான் ஓசோனாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இப்போ 20,000 வோல்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு பியூர் ஓசோன் இஸ் அப்டைன்டு. பியூர் ஓசோன்ஸ் அப்டைன்ட் அஸ் ஏ பேல் ப்ளூ கேஸ். பியூர் ஓசோனுடைய கலர் எப்படி இருக்கும்? பேல் ப்ளூ கேஸ் கலர் இருக்கும். அதாவது பியூர் ஓசோனுடைய அப்டைன்ட் அஸ் ஏ பேல் ப்ளூ கலர் பை தி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்யூஃபைட் ஓசோனைஸ்டு ஆக்சிஜன். இது அனதர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, ஃப்ராக்ஷனல் காய்ச்சி வடிக்கிறோம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்யூஃபைட் ஓசோனைஸ்டு ஆக்சிஜன். ஓசோனடைசர் ஆக்சிஜனை வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணோம்னா நமக்கு பியூர் ஓசோன் கிடைக்கும். பியூர் ஓசோனோட கலர் என்னது? பேல் ப்ளூ கலர். ஸோ அனதர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, அது என்னது? எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எலக்ட்ரிக் டிசார்ஜை இவ்வளோ கரண்ட் பாஸ் பண்ணால் நமக்கு கிடைச்சிது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்கோம்? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடு. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்யூபைட் ஓசோனடைஸ்டு ஆக்சிஜன் O2 கிவ்ஸ் அட்டாமிக் ஆக்சிஜன். ஆக்சிஜன் மாலிகுல் டிகம்போஸ் இன்டு 2O மாறும். அந்த 2O அகெயின் O2 கூட இந்த மிக்சர் ஆஃப் ஆக்சிஜன் சேரும் பொழுது நமக்கு O3 ஓசோன் கிடைக்கும். திஸ் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஓசோன்ஸ். ஆல்ரெடி ரெண்டு மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணி பிரிப்போம் லேபரட்டரி மெத்தடு. ஸோ அடுத்து யூவி லைட் மூலம் நேச்சுரலாக ஃபார்ம் பண்ணக்கூடியது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஓசோன்னா கரண்ட் பாஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலம்
fractional distillation of liquefied ozone and oxygen liquefied பண்ணோம்னா நமக்கு பியூர் ஓசோன் கிடைக்கும். How do you prepare pure ozone அப்படின்னு क्वेश्चन கேட்கலாம். என்ன கலர் இருக்கு? பேல் ப்ளூ கலர்ல இருக்கும். அடுத்து O2 சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன். இதே 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன். ஓசோன்னா O3. ஓசோன் மாலிக்யூல் ஹேவ் ஏ பெண்ட் ஷேப். பெண்ட். கே தேர் இஸ் பெண்ட் ஷேப். கே அண்ட் இஸ் சிமெட்ரிக்கல் வித் டீலோக்கலைஸ்டு பெண்டிங் பிட்வீன் தி ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ். சிமெட்ரிக்கல் டீலோக்கலைஸ்டு. இங்க இருக்கு இங்க போ இங்க இருக்கு இங்க வரும். கே அத இத அந்த இத ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். கே ஆக்ஸிஜன் மூணு ஓ போட்டுக்கலாம். கே ஓசோன் உடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஓசோன் O O O okay oxygen valence electron 6 6 6 18 18 la single bond podrunga 18 la 4 pochna 12 okay oxygen 3 oxygen valence electron 6 adha 18 rendu bond potom or bond 2 electron or bond 2 electron 4 aage 4 minus 1 12 irukku so appo ipdi podrunga okay so appo inge rendu podrunga இங்க 2 4 8 கே இதான் அவருடைய பாண்ட். இது அவருடைய ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதை நம்ம எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க. ஓ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட்னா ஓ மைனஸ் மாறிடும். ஸோ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆயிரும். இது அப்படியே இருக்கும். இதுமாரி வந்துடும். அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுடலாம். ஏங்க ப்ளஸ் போட்டோம்? இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானும் இங்கே வந்துடுது. ஓ மைனஸ் ஆயிருது. ஸோ இதை ரெசனன்ஸ் சிம்பிளில் இன்வால்வ் பண்ணோம்னா ஸோ அப்போ இங்கே மைனஸ் ஆச்சுன்னா இங்கே இப்படி வந்துடும். ஸோ ஓ மைனஸ் சிங்கிள் பாண்டு ஓ ப்ளஸ் டபுள் பாண்டு ஓ ஓகே. இங்கே ரெண்டு ஆடு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே உள்ள எலக்ட்ரான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். இங்கே உள்ளது இங்கே வந்துடும். ஸோ இதுமாரி ரெசனன்ஸில் வந்து சிமெட்ரிக்கல் லேகுலேஷன் வந்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ இது பேர் தான் பெண்ட் ஷேப்னு சொல்லக்கூடியது. டீலோக்கலைஸ்னா பாண்டிங் பிட்வீன் த ஆக்சைடு. ரெண்டு பாண்டுக்குள்ள டீலோக்கலைசர் இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடியது இங்கே வந்துடும். இதுவா டீலோக்கலைஸ் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஓசனுடைய சேஃப். இதான் பெண்ட் சேஃப்னா பெண்ட் சேஃப். சிமெட்ரிக்கல்லாம் இங்கே என்ன இருக்கோ அதே அளவு இங்கே வந்துடும். புரியுதா? இங்கே இங்கே மைனஸாக இருக்கா இங்கே டபுள் பாண்டாக இருக்கும். ஸோ அந்த டபுள் பாண்டு மைனஸாக மாறிடும். ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுங்கிறது ஆல்ரெடி ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வந்து ஓசோன் இஸ் எ பவர்ஃபுல் ஆக்சிடிங் ஏஜென்ட். ப்ரூவ் தட் ஓசோன் இஸ் எ பவர்ஃபுல் ஆக்சிடிங் ஏஜென்ட். அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஓ த்ரீ பொட்டாசியமோட அயோடினா ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓ த்ரீ சி எ பவர்ஃபுல் ஆக்சிடிங் ஏஜென்ட். ஸோ ஓ த்ரீ வந்து என்ன செய்யுது? கே வந்து H2O அந்த பொட்டாசியோட சொல்யூஷன் அயோடினா ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ நம்ம வரும் கே ஐ டூ அண்ட் கே ஓஹெச் ப்ளஸ் ஓ டூ. ஓகேவா? இப்போ H2 இருக்குது, அதெல்லாம் இங்கே 2 போடலாம். I2 இருக்கு, இங்கே 2 போடலாம். ஸோ கே வரும். O2ங்கிறது 4 ஆக்சிஜன், இங்கே ஒரு 3, இங்கே 1 ஆக்சிஜன். ஸோ இட் இஸ் ஏ பவர்ஃபுல் ஆக்சிடிங் ஏஜென்ட். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் குவான்டிட்டிவ் அண்டு கேன் பி யூஸ்ட் ஃபார் தி எஸ்டிமேஷன் ஆஃப் தி ஓசோன். இந்த ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு ஓசோன் இருக்கா இல்லை அப்படிங்கிற எஸ்டிமேட் பண்ணுறது இந்த ரியாக்ஷன். திஸ் ரியாக்ஷன் இஸ் குவான்டிட்டிவ் அண்டு கேன் பி யூஸ்ட் ஃபார் தி எஸ்டிமேஷன் ஆஃப் ஓசோன். ஓசோன் எஸ்டிமேட் பண்ணால் இந்த ரியாக்ஷன் எழுதணும். ஓசன் இஸ் ஏ பவர்ஃபுல் ஆக்சிஜன் ப்ரூவ் பண்ணோம்னா O3 வந்து KIA அயோடினா ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஏ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் அண்ட் ஓசோன்ஸ் கேன் பி டிஃபர் வைட்லி வெரைட்லி நிறைய இதில் டிஃபர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இது ஒன்று ஒன் ஆஃப் தி ஆக்சிஜன். அடுத்தது அவருடைய ஓசோனோட யூசஸ். நெக்ஸ்ட்டு அவருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து கம்பைன்ட் வித்து மெனி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டலோட ஃபார்ம் ஆகும். ஆக்சைடை ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதே லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் பிளாக் எலிமெண்டோட என்னது ரூம் டெம்பரேச்சரில் கம்பைன் ஆகி ஆக்சிஜனை ஃபார்ம் பண்ணக்கூடியது. லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அப்படிங்கிறபோது மெட்டலோட ரியாக்ட் பண்ணும். எப்படின்னா எக்ஸோதெர்மிக்லி வித் ஆக்சிஜன் அட் ரூம் டெம்பரேச்சரில். இது லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்.
அந்த லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் கூட ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்னு சொல்ல வரேன். லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் வந்து எப்படி இருக்குன்னா அதை பவுடர் பண்ணிக்கணும், ஃபைன்லி பவுடர் பண்ணிட்டு அந்த ஃபைன்லி பவுடர் பண்ணிட்டு ஆக்சிஜன் பண்ணும்போது பேர்ன் ஆகுது. ஸோ எக்ஸோதெர்மிக்காக ஹீட்டை ரிலீஸ் ஆகக்கூடிய ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணக்கூடியது. ஆக்சிஜனுக்கும் ஓசனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா மெட்டல் நான் மெட்டல்ஸ் எல்லாமே ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும், அதே எஸ் பிளாக் எலிமெண்ட்டோட கம்பைன்ட் ஆகி ஒரு அதேமாரி அதே சேமாக வைக்கிறோம் ரூம் டெம்பரேச்சர்லயே. சம் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன செய்யணும், ஒரு ரியாக்டிவ் எக்ஸோதெர்மிக்கலி ஆக்சிஜனை வித் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணுது அட் ரூம் டெம்பரேச்சரில். ஆனால் எப்படிச்சுன்னா ஒரு ஹெவி மெட்டல்னு சொல்லக்கூடிய அந்த ஹெவி மெட்டல் லம்ப் ஆஃப் மெட்டல் இஸ் அன்அஃபெக்டட் பை ஆக்சிஜன் அட் ரூம் டெம்பரேச்சரில். அந்த ஃபைன்லி டிவைட் மெட்டல் வந்து என்ன செய்யலாம்னா ஃபைன்லி மெட்டல் இஸ் நோன் அஸ் எ பைரோபோரிக்னு சொல்லக்கூடியது. வென் செட் பவுடர் ஆன் த ஃபயர் ஃபயர் வந்து ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணுது. ஸோ இதில் ஆக்சிஜனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஓசோனுங்கிறது ஆக்சிடிங் ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ ஓசோன் ரியாக்ட் பண்ணுற இடத்துல வந்து என்ன செய்யுது, ஆக்சிஜன் வில் நாட் ரியாக்ட். ஓசோன் ரியாக்ட் பண்ணுற இடத்துல வந்து வேர் ஆக்சிஜன் இஸ் வில் நாட் ரியாக்ட். ஸோ ஓசோன் வந்து பவர்ஃபுல் ஆக்சிடிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணோம். ஸோ பொட்டாசியமோட அயோடினா ஆக்சைஸ் பண்ணி காமிச்சேன். இப்போ அடுத்த முடிச்சா இதெல்லாம் யூஸ் பண்ண இந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி பார்த்த ரியாக்ஷன் குவான்டிட்டியாகவும் வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் ஓசோனை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஓசோனுடைய யூசஸ், ஓசோனுடைய யூசஸ் கேட்டால் எழுதுங்க. யூசஸ் ஆஃப் ஓசோன் அப்படின்னா காமன்லி யூஸ்ட் ஃபார் தி ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் காமௌண்டு. ஒரு ஆர்கானிக் காமௌண்டை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஓசோன் யூஸ் ஆகுது. ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து ஆக்சைஸ் பண்ணுறதுக்கு ஓசோன் யூஸ் ஆகுது, O3. அண்ட் இன் அசிடிக் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஓசோன் வந்து எக்ஸிட் தி ஆக்சைடிங் பவர் ஆஃப் ஃப்ளூரின் அண்டு அட்டாமிக் ஆக்சிஜன். அட்டாமிக் ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரோடைய ஆக்சைசிங் பவரை எக்ஸிட் பண்ணுறதுக்கு அசிடிக் சொல்யூஷனில் ஓசோன் யூஸ் ஆகுது. ஓசோன் ஓகே, ஓசோன்ஸ் எக்ஸிட் தி ஆக்சைசிங் பவர் ஆஃப் ஃப்ளூரின் F2 அட்டாமிக் ஆக்சிஜன் ஓ ஒரு ஆக்சிஜன் அட்டாமிக் ஆக்சிஜனாக ஓ கே ஃப்ளூரின் F2 இது ஆக்சிடிங் பவர் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஓசோன் யூஸ் ஆகுது இன் அசிடிக் சொல்யூஷனில். அதே ஓசனுடைய ரேட் ஆஃப் டீகம்போஷன் ட்ராப்ஸ் ஆகும், சார்பி ட்ராப்ஸ் ஆகும் இன் அல்கலின் சொல்யூஷன். அல்கலின் சொல்யூஷனில் வந்து OH- அல்கலின் சொல்யூஷனில் வந்து அந்த O3 ரேட் வந்து டீகம்போஸ் ஆகிற ரேட் வந்து ட்ராப்ஸ் ஆகும் சார்ப்லி. ஸோ தட் இஸ் ஓசோனுடைய யூசஸ், ஓசோனுடைய யூசஸ். நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், இது 2 மார்க் கொஸ்டின்லாம், இதையும் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இஸ் ஏ ஒன் ஆஃப் தி எசென்சியல் காம்போனன்ட் ஃபார் தி சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். நிறைய லிவிங் ஆர்கானிசம் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானது ஆக்சிஜன் தான். நம்ம உயிர் வாழ்றதுக்கே ஒன் ஆஃப் தி எசென்சியல் காம்பவுண்ட் ஆக்சிஜன் இஸ் ஏ ஒன் ஆஃப் தி எசென்சியல் காம்பவுண்ட் ஃபார் தி சர்வைவல் ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ். உயிர் வாழக்கூடிய அனைத்து லிவிங் ஆர்கானிசத்துக்கும் உயிர் வாழ்றதுக்கு நம்ம என்ன செய்யும், எசென்சியல் காம்பவுண்டாக ஆக்சிஜன் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தி வெல்டிங், வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஆக்சோ அசிட்டின் வெல்டிங் கே வெல்டிங் டார்ச் லைட் லைட்டு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த ஆர்க் மாரி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஆக்சோ அசிட்டின் வெல்டிங் யூஸ் பண்ணுறோம். வெல்டிங்கில் ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறோம். அடுத்து லிக்விட் ஆக்சிஜன் யூஸ் யூஸ் ஏ ஃபியூல் ஃபார் தி ராக்கெட்ஸ். இந்த ராக்கெட் ப்ரொபலினில் லிக்விட் ஆக்சிஜனை ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க, ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க ராக்கெட்ஸ் எக்ஸட்ரால ஃபியூலாக இதை யூஸ் பண்ணுறாங்க, லிக்விட் ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சிஜனுடைய யூசஸ்.